பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். ஸ்ரீ வணக்கம். வணக்கம். ரொம்ப ஒரு கொதி நிலையா இருக்கு பங்களாதேஷ்ல. இன்னியோரும் ஸ்திரத்தன்மை இல்லை. இன்ட்ரீம் கவர்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே இன்னும் அங்க போராட்டங்கள் வெடிச்சுட்டுதான் இருக்கு. குறிப்பா அங்க வந்து இப்ப சிறுபான்மையர் இந்துக்கள் பௌத்தர்கள் மேல வந்து இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குது. ஆனா இதை பத்தி யாருமே வாய் திறக்கல. எந்த ஒரு நாடும் ஒரு அறிக்கையோ ஒரு கண்டனமோ தெரிவிக்கல. குறிப்பா இந்த ஐநா அதெல்லாம் வந்து ரொம்ப மௌனமா இருக்காங்களே, அதற்கான காரணம் ஏன்? முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் வந்து பங்களாதேஷ்னு இல்லை, எந்த ஊர்ல பாதிக்கப்பட்டாலும் யாரும் வாயை திறக்க போறது கிடையாது. இப்ப பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இது வந்து எதிர்பார்த்து ஒரு நடந்த ஒரு விஷயம்தான். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அவர்களே சொல்லியிருந்தாங்க, இந்த பிரச்சனையை பத்தியே பேசியிருந்தாங்க. அது போக வந்து பங்களாதேஷ்ல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத வந்து நம் தேசத்திற்கு விரோதமானவர்கள் நிறைய பேர் கணிச்சிருந்தாங்க. அதுல குறிப்பாக சோரோஸ் அன்கோ அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இதை பத்தி பேசியிருந்தாங்க. பங்களாதேஷ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, வரப்போகுது, வெடிக்க போகுதுன்றது இது ஏற்கனவே நம்ம எல்லாருமே கணிச்சதுதான். எல்லாருமே வந்து இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. பங்களாதேஷுக்கு இன்றைக்கு சுதந்திர நாடாக ஒரு தனி நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் இந்தியா தான். இந்தியா இல்லாட்டி பங்களாதேஷ் என்ற ஒரு நாடே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து அவர்கள் பாகிஸ்தான் அவர்கள் மேல் படையெடுத்து அந்த பங்களாதேஷில் பல கொடுமைகளை பாகிஸ்தான் ஆர்மி செஞ்சிருக்கு. அது முஸ்லீமாக இருந்தாலும் மெஜாரிட்டி முஸ்லீம் இருந்தாலும் அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இந்துக்களும் இருந்தாங்க. பாகிஸ்தான் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. பங்களாதேஷிலிருந்து தான் வந்து தெருவில் எல்லாரும் வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டு தெருவிலெல்லாம் கடந்திருக்காங்க அந்த டைம்ல, அந்த பிரிவினை டைம்ல பார்த்தீங்கன்னா. அது போக வந்து நிறைய பேர் வந்து பங்களாதேஷ்லேருந்து புலம்பெயர்ந்தாங்க, இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்தாங்க. பல பேர் பல ஆயிரம் மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு அரசு அமைந்தது. முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்களுக்கே தெரியும், அவர் தான் அதற்கு காரணமாகவும் இருந்தார் பங்களாதேஷில் ஒரு நாள். இந்தியா தான் அதற்கு எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்தது. இன்னொருக்கும் நம்மளோட ஆர்மிலேயே நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த போர்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு பங்களாதேஷிகளின் நிலைமை என்ன, பங்களாதேஷிகளின் மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்காரங்களே பரவாயில்லன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப பங்களாதேஷ் வந்து இன்றைக்கு இருக்கும் பங்களாதேஷிகள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்தியாவை வந்து ஒரு எதிரியாக நாடாகத்தான் பார்க்கிறார்கள், இந்தியாவை எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள். அன்னைக்கு நான் சொன்ன 30% இன்னைக்கு எவ்வளவு பெர்சன்ட் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 8% தான் இருக்கிறாங்க, 7-8% தான் இருக்காங்க, அதுக்கு மேல இல்ல. முக்காவாசி பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு டைம்ல மேற்கு வங்கமும் பங்களாதேஷ் எல்லாம் ஒரே இதாக இருக்கும்போது சுதந்திரத்திற்கு முன்னாடி அந்த சுதந்திர பிரிவினை டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கொல்லப்பட்டார்கள் இந்துக்கள் அங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பங்களாதேஷ் தெருக்களில் வந்து இந்துக்களின் ரத்தம் வந்து ஆறாக ஓடியது அந்த சமயத்துல எல்லாம். இப்போ ஷேக் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் 5வது முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் எதிர்க்க ஆள் இல்லாம தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் மக்களின் ஜனநாயக பிரதிநிதியாக நம்ம ஷேக் ஹசீனாவை தான் பார்க்க முடியும், வேற யாரையுமே பார்க்க முடியாதுங்க. இது அதற்கப்புறம் பங்களாதேஷின் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் ஒரு ஏழை நாடுதான், நம்மள மாதிரி ஒரு வளரும் நாடுதான். ஏழை நாடுன்றதோடு ஒரு வளரும் நாடாகத்தான் நாம் பார்த்தோம். பல வகையில் இந்தியா பங்களாதேஷிற்கு உதவி கொண்டிருக்கிறது. அது எந்த வகையிலாக இருந்த தொழிற்சாலைகள் அமைப்பதிலாக இருக்கட்டும், இல்ல அவர்களுடைய உள்கட்ட அமைப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்தியா தான் அவங்களுக்கு உதவிட்டு இருக்கு. வேற நாடுகள்லாம் கிடையாது, முக்காவாசி அவங்களுக்கு உதவி செய்யறது இந்தியா. ஷேக் ஹசீனாவை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க, அங்க இருக்கும் தீவிரவாத போக்கை கொண்ட இஸ்லாமியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஷேக் ஹசீனா வந்து ஒரு நல்ல ஒரு உறவைத்தான் தமிழ்நாட்டு இந்தியாவுடன் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது வந்து நிறைய பேருக்கு அது ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் பங்களாதேஷை எடுத்துக்கிட்டா கூட பங்களாதேஷை ஒட்டிய கடற்பரப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய நேவல் பேஸை வந்து வைக்கலாம். அங்கே இதில் ஒரு கண்ணு இருக்கு, சைனாவுக்கும் இருக்கு, அமெரிக்காவுக்கும் ஒரு கண்ணு இருக்கு. நீங்கள் அங்கே பங்களாதேஷில் நேவல் பேஸ் வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற கிழக்காசிய நாடுகள்னு சொல்கிறவையே அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கேருந்து அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த இடத்த, அந்த அந்த கடல் பரப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து மற்ற நாடுகளுக்கு இருக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இருக்கு, சைனாவுக்குமே இருக்கு. இது அது ஒரு ஒரு பார்வை அங்க இருக்கு. அதை இந்தியா வந்து ஒரு வகையில வந்து பங்களாதேஷோட நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருந்ததுனால் அந்த இதை வந்து தடுத்துக்கிட்டே இருந்தோம், நம்ம அங்க வராம அதை தடுத்துக்கிட்டு இருந்தோம். வேற நாடுகளின் ஆதிக்கம் அங்க வராத அளவுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தாங்க, இந்தியா வந்து பார்த்துட்டு இருந்தது. இதுவும் வந்து கண்ணை உறுத்திட்டே தான் இருந்தது.
இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனுஸ், நோபல் லாரியட், நோபல் பரிசு வாங்கினார். அவர் வந்து எதற்காக நோபல் பரிசு வாங்கினார் என்றால், இந்த சிறு கடன்கள் கொடுத்து நிறைய அங்கே இருக்கும் கிராமங்களில் கடன் கொடுத்து நிறைய பேரை வந்து பாவர்ட்டி லைன்லேருந்து வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு அவருக்காக கொடுத்தாங்க. அது போக வந்து அவருக்கு நிறைய அவார்ட், மேக்சஸி அவார்டெல்லாம் கிடைச்சது அவருக்கு. ஆனால் நீங்கள் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், இவர் நோபல் லாரியட் ஆனதுக்கும் சரி, அதுக்கப்புறம் அவர் கிடைச்ச அவார்டு, இதுக்கெல்லாம் பின்னாடி ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், இவங்க கிளின்டனோடது எல்லாமே வந்து ஹிலாரி கிளின்டனோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்குது. ஸோ இது இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் கை யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஏக்காக தான் வேலை பார்ப்பாங்க. சிஏ எங்கெல்லாம் ஊடுருவுன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி இவங்க இருப்பாங்க. இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உள்ள வந்து உட்காருவாங்க. அப்படின்னா சிஏ அந்த தேசத்துக்குள்ள நம்ம ஊர்லயும் அது. ஆனா அவர் வந்து இப்ப நம்ம பாரத பிரதமர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, உள்நாட்டு பிரச்சனையே தீருங்க, இந்துக்களை பாதுகாப்பா வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் எப்படி நீங்க உள்நாட்டு பிரச்சனை சொல்வீங்க, நம்ம அவ்வளவு நெய்பரிங் கண்ட்ரிஸ், இது வருத்தமா இருக்குன்னு தான் சொன்னாரு. இது வருத்தமா இருக்கு, அதெல்லாமே இதெல்லாமே ஓகே. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுல நிறையவே வந்து நமக்கு வந்து ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு, வெளிநாடுகளின் நடக்கும் சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு. கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனா வெளிப்படையாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனை இல்லைன்றத நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா உள்நாட்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல பாதிக்கப்பட போது, இந்த உள்நாட்டு பிரச்சனையால் யாரு பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டை நாடான இந்தியா தான் முதல்ல பாதிக்கப்படும். ஏன்னா இங்க இருக்கும் பங்களாதேஷிகள் யார் எந்த நாட்டுக்கு போவாங்க அதை கூட இவங்க மறந்துட்டாங்க. பங்களாதேஷ் ஏதோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விட அதிகமா போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இதெல்லாம் அறிகுறி. ஒரு நாட்டை குறிவைத்தால் அந்த நாட்டை பற்றி சில பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அதுல பிபிசி பண்ண வேலைலாம் நிறைய இந்த இதுல பங்களாதேஷை வந்து இந்தியாவை விட மேலான நாடாக காண்பிப்பதற்கு பிபிசி வந்து பல வழிகளில் வேலை பார்த்தது. அதுல வந்து கொஞ்சம் பங்களாதேஷ்காரங்களும் அதை நம்பிட்டாங்க உண்மையினே. ஆனா அது உண்மை கிடையாது. பங்களாதேஷ்ல வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாம இருந்தது. ஆனா அதுவே அவர்கள் வந்து இந்தியாவிட மேலானதாக நம்பினது ஒரு பெரிய கழுத்தறுப்புக்கான ஒரு விஷயம்தான். யூனுஸை பொறுத்த வரைக்கும் அவர் அவர்களின் கையாளாகத்தான் இருந்தார். பாரிஸ்ல போய் உட்கார்ந்திருந்தாரு. அவரை ஒரு கையாளாக வைத்துத்தான் இன்று பங்களாதேஷின் நாட்டில் இந்த பிரச்சனையை உண்டாக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொம்மை ஆள் வேணும். அந்த பொம்மை ஆள் இவர் தான், முகமது யூனுஸ் முகமது. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை வந்து மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு இவங்க காமிக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் வந்து எப்படி வந்து திடீர்னு அந்த நாட்டில் வந்தது? அப்ப மாணவர்களுக்கு வந்து தங்களுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவான ஒரு பிரதமரை எதிர்த்து மாணவர்கள் எப்படி போராட்டம் செய்வாங்க? அது 30% ரிசர்வேஷன் கொடுத்ததுக்காக. கண்டிப்பாக இது மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் தீவிரவாதிகள், ஜிஹாதிகள், வெளிநாட்டு சக்திகள் எல்லாம் உள்ள புகுந்தது தான். அது நல்லா தெரியுது. ஏன்னா அவங்களுடைய குறிக்கோள் ஷேக் அந்த 30%க்கான போராட்டமாக இருந்தால் அது எப்படி வந்து பாராளுமன்றத்தை கைப்பற்றுறாங்க, ஷேக் ஹசீனாவை விரட்டுறாங்க, ஆர்மி உள்ள நுழையுது, ஆர்மியால மாத்துறாங்க, மேஜரை மாத்துறாங்க, சீஃப் ஜஸ்டிஸை மாத்துறாங்க, அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் மாத்துறாங்க, ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் விரட்டுறாங்க, இந்துக்களை குறிவைத்து கொலை செய்திருக்கிறார்கள், கொள்ளையடித்து இருக்கிறார்கள். இதெல்லாமே திட்டமிடல் தானே, திட்டமிட்டு நடக்கிற மாதிரி தெரியும். இதை எப்படி மாணவர்கள் செய்ததாக நம்ம எடுத்துக்க முடியும்? இது கண்டிப்பாக வந்து இது ஜிஹாதிகள் பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது உள்ள நுழைஞ்சிருக்காங்க அவங்களும். பங்களாதேஷில் குறிவைத்து அவர்கள் உள்ளே நுழைந்தது, அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள பரவும். அதுதான் அவங்களுடைய திட்டமாக பார்க்கிறேன். ஏன்னா நேரடியாக இந்தியாவில் நிறைய விஷயங்கள் பண்ண பார்த்தாங்க. அதுல ஒண்ணு காலிஸ்தான் பிரச்சனை, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்னு வச்சுக்கலாம், அதை வைத்து ஒரு இது பண்ணாங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள், இப்ப வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், ஒரு பெண் விளையாட்டு வீரரை வைத்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தாங்க. அதற்கப்புறம் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், திமுக எனும் கட்சி, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து உள்நாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு எல்லா முயற்சிகளுமே எடுத்தார்கள். இதற்கு மறைமுகமாக வெளிநாட்டு ஆதரவு கண்டிப்பாக உண்டு, இல்லாமல்லாம் இல்லை. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அதோடைய சாட் ஜிபிடியோட அந்த கம்பெனியோட ஒருத்தர், அதோட இயக்குனர் வந்து ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தார் பொது வெளியில. அதாவது இந்த எலெக்ஷன்ல, கடந்து போன நம்மளுடைய பாராளுமன்ற எலெக்ஷன்ல அந்நிய சக்திகளின் ஊடுருவல் நிறைய இருந்துச்சு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளோட எலெக்ஷன்ல இருந்ததுன்னு அவர் வெளியிட்டு இருந்தார்.
அப்ப வெளிநாட்டு சக்திகள் வந்து இந்தியாவுடைய வளரும் பொருளாதாரம் அவங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் அதற்கப்புறம் இந்த ஆசிய கண்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாடாக இது உண்டாகி கொண்டிருக்கிறது இந்தியா. அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் மூணாவது இடத்துல இருக்கிற நம்ம பொருளாதாரம் சீக்கிரம் வளர்றதுக்கு மூணாவது இடத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் அதை ரீச் ஆயிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் பிரச்சனை. இங்க இப்ப அதுக்கு உள்ள நுழைய முடியாதனால அண்டை நாடுகள் பாகிஸ்தானை ஒரு வழியா காலி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவில வந்து இந்தியாவை பற்றிய தவறான பரப்புரையை அங்க மேற்கொண்டு இலங்கையினர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியா மேல் ஒரு வெறுப்பை வளர்த்தது எல்லாமே அந்நிய சக்திகள் தான். அங்க வந்து கடைசியில என்ன ஆச்சு, இந்திய இலங்கை அவங்களோட சொந்த இடங்களை வந்து சைனாவுக்கு தாரிவா இருக்கக்கூடிய நிலைமைக்கு போனாங்க. அதேதான் பங்களாதேஷ்க்கும் வந்துச்சு. இப்ப பங்களாதேஷை வந்து குறிவைத்து அதை தாக்கியிருக்காங்க. இதனால் இந்தியாவிற்கு தான் பிரச்சனை. கண்டிப்பாக பங்களாதேஷிகள் இந்தியாவுக்குள் வருவாங்க. பங்களாதேஷிகள் என்ற பெயரில் ஜிகாதிகள், தீவிரவாதிகள், மற்ற இந்த மாதிரி அந்நிய சக்திகள் உணர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனா எதிர்கட்சி இப்ப பங்களாதேஷ்ல ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்த உடனே வந்து ஆளும் தரப்புல வந்து எதிர்கட்சிகள் மீட்டிங் எல்லாம் வச்சாங்க. அது மீட்டிங் முடிஞ்ச உடனே காங்கிரஸோட மூத்த தலைவர் திரு சல்மான் குருஷி சொல்றாரு, பங்களாதேஷ்ல என்ன நடந்ததோ அதே இது இங்கேயும் நடக்கும், பாரதத்திலயும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்ல, அவருக்கும் தெரியும், ராகுல் காந்தி அவர்களுக்கும் தெரியும், ரெண்டு பேருக்குமே அதுதானே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பங்களாதேஷில் நடந்த ஒரு விஷயத்தான் இங்க நடத்த பார்த்தாங்க. நம்ம குறிப்பாக இந்த காலிஸ்தான் பிரச்சனையும் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் எடுத்தீங்கன்னா அவர்கள் எது வரைக்கும் போனாங்கன்னா பாராளுமன்றத்துக்கு வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க அது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து இன்னும் நிறைய பேர் அவங்க சேர்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இப்ப ஒண்ணுமே இல்லை. அந்த விஷயத்துல கொஞ்சம் மோடி அவர்கள் நிதானத்தை இழந்து ஒரு தடியடியோ ஒரு ஃபயரிங் ஆர்டரோ ஏதோ ஒன்று கொடுத்திருந்து அங்க பிரச்சனை ஆகி கலவரமாக மாறி இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம் நம்ம. ஆனா அந்த இடத்து அதுக்கான இடமே கொடுக்கல அவர், மோடி அவர்கள் வந்து அது ரொம்ப நீ நான் நீ என்ன செஞ்சாலும் நான் அமைதியா இருப்பேன்ற மாதிரி அதை கொண்டு போயிட்டார். ஏன்னா உலக அளவில் வந்து அது இந்தியாவின் பெயரை கெடுக்கும். இன்றைக்கு பங்களாதேஷ்க்கு நடக்கிறதா ஐநாவில இருந்து யாருமே வந்து அதுக்காக கண்டனம் தெரிவிக்கல, எதுவுமே செய்யல. இதே மாதிரிதான் நமக்கும் நடக்கும். அதெல்லாமே அவர் தெளிவாக உணர்ந்துதான் நிறைய விஷயங்களை அவர் நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு போயிருக்கார். சிஏஏ கொண்டு வந்ததற்கு காரணம் அது, என்ஆர்சி கொண்டு வந்ததற்கு காரணம், இன்றைக்கு வக்ஃப் வாரியம், இதுல இருந்து எல்லாமே வந்து இத மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டுல நடக்கக்கூடாது, பங்களாதேஷ் மாதிரியான ஒரு விஷயம் நம்ம நாட்டுல நடக்கக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் நம்மளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சு சுதாரிச்சு கொண்டுதான் மோடி அரசு கண்டிப்பா அது சுதாரிச்சுக்கிட்டதுனால இன்றைக்கு பங்களாதேஷ் விஷயத்துல பொறுமை காத்து கொண்டு இருக்கிறோம்ன்றதுக்கு காரணம் தான். நம்ம வந்து அவசரப்பட்டு உள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ண முடியாது. நம்ம கண்காணிக்க தான் முடியும், கவலை தெரிவிக்க முடியும். ஏன்னா அது ஒரு தனி நாடு. அங்க இந்தியா ஒன்று காலை வைத்தாலே போதும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்திய ராணுவம் உங்களுக்கு இலங்கையில் நடந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய பிரதமரை இழந்தோம். ஏன்னா அவசரப்பட்டு நம்ம ராணுவம் அங்கே போய் ஐபிகே பீஸ் கீப்பிங் போர்ஸ் போனதுனால என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு பிரதமரே இழக்க நேரிட்டோம். காங்கிரஸுக்கு அதை பத்தின கவலை கொஞ்சம் கூட கிடையாது, அது வேற விஷயம். அவங்க பிரதமரை இழந்தா கூட யாரு சொன்னாங்களோ அவங்களுடைய அவங்க நட்பு பாராட்டிக்குவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதே மாதிரி ஒரு நிலைமைதான் பங்களாதேஷ்ல வரும். நம்மளுடைய ஆமியோ யாரோ ஒரு பதட்டத்துல கூட நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. பண்ணோம்னா கடைசியில இழப்பு நமக்கு தான் வரும். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்கிறேன். இன்றைக்கு வந்து அவங்க இது எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் யூனுஸ் முகமது வந்து அறிவிச்சிருக்கார். அவர் அறிவிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஊடகங்களை வந்து தடை செய்வோம்னு இருக்கார். தவறாக எங்களை பற்றி சித்தரிக்கிறீர்கள், அதனால ஊடகங்களை தடை செய்வோம், பிபிசியை தவிர. அதுவும் பிபிசியனோ மகான் மாதிரி இருக்கிறதுலே வந்து மோசமான ஒரு சிஏஓட கையாளாக இருந்து கொண்டு இல்ல மோசமான ஒரு ஊடகம் என்றால் அது பிபிசி தான். அதுவும் குறிப்பாக இந்தியா இந்த கிழக்காசிய நாடுகளை பற்றி ஒரு மோசமான ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருப்பது பிபிசி தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பிபிசியை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் வந்து தடை பண்ணுவேன்னு சொல்லும் போதே அவர் சொல்றதுல இருந்து புரியுது, அவங்களுக்கு வேண்டிய விஷயத்த சொல்றதுக்கு பிபிசி இருக்கு, மற்றவங்க எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்குமான ஒரு ஒரு இணக்கமான போக்கை வந்து தூண்டிக்கணும்னு பாக்குறாங்க. அதற்கான முயற்சி நிறையவே நடந்துட்டு இருக்கீங்க. அதில் பங்களாதேஷி இஸ்லாமியர்களும் வந்து அவங்களுக்கு பலியாகிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலையும் கூட. ஏன்னா இந்துக்கள் அங்கே இருப்பவர்கள் நாட்டை விட்டு வெளியில வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க இருக்கணும்னு தான் இருப்பாங்க.
அதில் வந்து இந்துக்களை தாக்கி அவர்களை அவர்களுக்கான பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்க சொத்துக்களை கொள்ளையடிப்பதனால் மேலும் மேலும் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் மன ஒரு அந்த வேற்றுமையும் பகைமையும் அதிகமாயிட்டு தான் போகும். அது நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி பண்ணதுதான் இப்ப இங்கே நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல பண்ணாங்க, இப்ப பங்களாதேஷ்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான்ல ஆல்ரெடி பண்ணாங்க. இது எல்லாமே வந்து மேற்கத்திய நாடுகளின் ஒரு சூழ்ச்சி தான். அதற்கு இந்த தீவிரவாதிகளும் ஜிஹாதிகளும் தீவிரவாத அமைப்புகளும் வந்து கைகோர்த்து கொண்டு போகிறது. ஆனா இதுல கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு நமக்கு, அது நம்மளுடைய புள்ளி கூட்டணியின் அவங்க எப்படி இதுல ரியாக்ட் பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷ்ல இந்துக்கள் சாவறதை பத்தி அவங்க கவலையப்படல, அதை பத்தி பேசக்கூட இல்லை. வக்ஃபு ஆக்டுக்கு வந்து வேக வேகமா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனா அவ்வளோ பேர் இறந்திருக்காங்க, இன்றைய இந்துக்கள் அங்க சேர்ந்து பிரதமர் மோடிக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அவங்க உலக நாடுகளுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. பெரிய அளவுல வந்து அவங்க ஒரு கூட்டமா கூடி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அந்த இந்துக்கள் உலகம் அவங்க மைனாரிட்டியா இருந்தாலும் அவ்வளோ பேர் ஒன்னு கூடி ஒற்று போராடி கொண்டிருக்கிறாங்க. இதை பத்தி வாயை திறந்திருக்காங்களா? ஆனா பாலஸ்டீன்ல பாலஸ்டீன் சிரியா பாலஸ்டீன் இஸ்ரேலை தாக்கி உள்ள போய் பொதுமக்களை கொலை செய்து நிறைய பேரை கடத்திட்டு போய் அவங்க குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க சேவ் பாலஸ்டீன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சேவ் சிரியா முதல்ல இதுக்கு முன்னாடி. அப்ப அங்க நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீங்க இங்க இருந்துட்டு குரல் கொடுக்கும் போது பக்கத்து நாடுல இருக்கிற பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொலை செய்வதை பத்தி நீங்க ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? பாராளுமன்றத்துல ஒருத்தர் கண்டனம் தெரிவிக்கல, ஒருத்தர் இதை பத்தி பேசல. ஆனா உடனே இது வக்ஃபுக்கு பேசினாங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வாயை திறந்து ஹிண்டன்பர்க் பத்தி பேசியிருக்காரு, ஏன் அவருக்கு இது தெரியாதா? அப்ப அவருக்கு என்ன அரசியலில் தேவையோ அதை பற்றி மட்டும்தான் பேசுறாங்களே தவிர இந்துக்களை பற்றிய கவலை இந்த புள்ளி கூட்டணிக்கு சுத்தமாக இல்லை. மொஹுவா மைத்ரா எம்பி, வங்கதேசத்துல இருக்கிற ஒரு பொம்பளை பெண் எம்பி தானே, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து எதுவோ சென்ட்ரல் மத்திய மோடி பதவி விலகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஏன்னா இண்டர்பர்க் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு. அவங்கள பத்தி வெஸ்ட் பெங்கால் எம்பி பத்தி அதனால அதுல ஒண்ணு ஒரு கேள்வி, அதான் இந்தியான கேள்வியா வச்சுட்டேன். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல இப்ப அங்க ஒரு மருத்துவ மாணவி அவர்கள் வந்து கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு இறந்து போனதா பாக்கணும், அங்கே இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன நடந்தது, அது அங்க இருக்கிற அரசு வந்து எப்படி கையாளும்? ஆக்சுவலா அந்த பெண் வந்து ஒரு பிராக்டிசிங் டாக்டர், இப்பதான் முடிச்சு வந்திருக்காங்க. இளம் பெண், ஒரு ஃபுல் டே வேலை பார்த்துட்டு ரெஸ்டுக்காக போய் உட்கார்ந்துருந்தப்ப அங்க கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். யாருன்னா அங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்தவருன்னு சொல்றாங்க, சரியா தெரியல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பகுதி நேர ஊழியராக வந்து ஒருத்தர் கற்பழித்தார், ஆனா கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது வந்து உண்மை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்குது, வேற எங்கேயும் நடக்கல. ஒரு பொதுவான இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதுல வெஸ்ட் பெங்கால்ல இந்த கிராமங்கள்ல தான் வந்து ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் ஷாபுதீன் இந்த கேசஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த டிஎம்சி எம்பிக்கள் பாத்திர டிஎம்சியை சேர்ந்த கட்சிக்காரர்கள்லாம் வந்து நடத்துற வெறியாட்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பெண்களை வந்து கற்பழித்து இருக்கிறார்கள்னு அவங்க எல்லாம் வந்து கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் யாருக்குமே வந்து வாய திறந்து கூட யாரும் பேசல. இன்னைக்கு ஒரு மருத்துவ அதே தான் இப்ப ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு, ஒரு லேடி டாக்டருக்கு நடந்திருக்கு. ஆனா அதை எதிர்த்து இப்ப அதுக்காக யாரெல்லாம் எல்லா டாக்டர்ஸும் இப்ப இணைஞ்சிட்டாங்க, டாக்டர்ஸ் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து இப்ப அதை கண்டனம் தெரிவிச்சு போராட்டமா அறிவிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, ஒரு சாதாரண பெண் கிராமத்துல கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் என்று வந்தால் டிஎம்சி எம்பி டிஎம்சியை சேர்ந்தவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க, அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்றைக்கு மஹுவா மைத்ரால இருந்து எல்லாரும் உடனே வந்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம், நாங்க அதை செஞ்சிருவோம், நீதி வழங்கிடுவோம், அதை பண்ணிடுவோம். இது அப்ப அதுக்கு அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? அப்ப இதுலயும் உங்க மனநிலை தெரியலையா? அப்ப உங்க கட்சிக்காரவங்க செய்திருந்தால் அதை பத்தி நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. எனோ ஒருத்தன் தெரியாதவ செஞ்சானா உடனே நீங்க எல்லாம் குதிச்சு அதுக்காக கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அது ஏன்னா அந்த விஷயம் பெருசாயிட்டே இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் அக்ராஸ் இந்தியால எல்லா மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர்ஸ்களும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதும் வாய்ந்து போய் பண்றாங்க. ஆனா பாவம் இதே மாதிரி கிராமங்கள்ல இருந்த பெண்களுக்கு நீதி கிடைக்காமலே அவங்க போயிட்டாங்க. இதுதான் அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்க நிலைமை. இதுல இன்னொன்னு சொல்ல, மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த வங்கதேச பிரச்சனை வந்த உடனே என்ன சொன்னாங்க, அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் உள்ள வந்தா நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்பயே வந்து ஷேக் ஹசீனா இது ஒரு பிரச்சனையா வந்து பிரதமரிடம் எழுப்பினார், எங்க உள்நாட்டு பிரச்சனையில தலையிட வேண்டாம்,
எங்க நாட்டுக்காரங்க வந்து அதை நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை மோடி அவர்களிடம் பிரச்சனையா கூட எழுப்பினாங்க. அது இவங்க இவங்களுடைய இது வந்து நோக்கம் எல்லாமே ஓட்டு அரசியலை சார்ந்துதான் இருக்கிறதே தவிர தேச நலனை சார்ந்து இல்லை. அப்புறம் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த நாடும் பங்களாதேஷில் நடக்கும் இந்த அநியாயத்தை பற்றி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. ஒரு ஊடகங்கள் கூட நீங்க வாஷிங்டன் போஸ்டா எடுத்துக்கோங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எந்த இதை எடுத்தாலும் உலக நாடுகள்ல, ஆனா பக்கம் பக்கமா பாலஸ்தீன் பத்தி எழுதிட்டு இருக்காங்க. பக்கம் பக்கமா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா உலக நாடுகள்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ்ல, பிரீமியர் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் ஏன் நம்ம ஜேஎன்யூ முதற்கண்டு எல்லாரும் சேஃப் பாலஸ்தீன் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் பாலஸ்தீனுக்கு என்ன சம்பந்தம்னு கூட தெரியல. அது எங்க இருக்கு, எந்த திசையில இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. அங்க என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா அண்டை நாடுல இருக்கிற பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற யூனிவர்சிட்டியில எதுலையாவது ஒருத்தவங்க வந்து இதுக்காக போராட்டமோ கண்டனமோ தெரிவிச்சாங்களா, இல்ல உலக நாடுகள்ல இருக்கிற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லயோ இல்ல யூனிவர்சிட்டிஸ்லயோ பங்களாதேஷ்ல இருக்க இந்துக்களுக்காக, இது வந்து இந்துக்கள் விழிப்படைய வேண்டிய நேரம், இதுதான் உங்களுடைய நிலைமை. உலக நாடுகள் நீங்கள் அழிந்தால் கவலைப்பட போவது இல்லை, உங்களை பற்றி யாரும் யோசிக்க போறதுல. இன்னைக்கு பங்களாதேஷில் நடக்க இந்துக்களுக்கு நடந்தது, நாளைக்கு இந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன நடந்தாலும் உலக நாடுகள் உங்களை பத்தி பேச மாட்டாங்க. அவர்களுடைய கவலை எல்லாம் இஸ்ரேலு, பாலஸ்தீன், ஈரான், ஈராக் அப்படி, அதுக்கப்புறம் யூரோப், பிரான்ஸ், பாரிஸ், யூகே தான். மற்றபடி நம்ம யுஎன் கூட, யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாத்துலயும் நம்ம இருக்கிறோம். எவ்வளவோ அமைப்புகள்லாம் இந்தியா இருக்கு, பங்களாதேஷும் இருக்கு, ஆனா எந்த அமைப்பும் வந்து இதை கண்டனம். ஷேக் ஹசீனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தை ஜனநாயக பிரதிநிதி, அவரை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நாடு கூட வந்து கண்டனம் தெரிவிக்கல, அதை பற்றி பேசவும் இல்லை. இவ்வளவு கொலை கொள்ளை நடந்ததை பத்தி யாருமே பேசல. இதுதான் இந்துக்களின் நிலைமை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பதால் ஏதோ ஒன்றுன்னு நம்ம வந்து இதை இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக உணர வேண்டியிருக்கு. இதவே நான் வந்து காங்கிரஸ் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்ன்றதை யோசிக்கிறேன், என்ன மாதிரி இருந்திருக்கும்ட்டு. மேபி காங்கிரஸ் இருந்திருந்தா இந்தியாவுக்குள்ள பிரச்சனை வராது, ஏன்னா அவங்களும் அதோட சேர்ந்து கை கோத்துக்கிட்டு இந்தியாவை கூறு போடுறதுல தானே இருக்கிறாங்க. அதனால இந்த பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்பது துளி கூட இல்லை. உலக அளவில் எந்த நாடும் இந்துக்களுக்கு சப்போர்ட்டா வராது, அது வந்து நிச்சயம். ஏன்னா இஸ்லாமியருக்கு 57 நாடுகள் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு, ஆனா இந்துக்களுக்கு இந்தியாவை விட்டால் போக்கிடம் இல்லை. இதை நாம் பாதுகாத்து நம்முடைய நாட்டை வந்து நம்ம பாதுகாத்து கொண்டாலொழிய நாமும் நாளைக்கு பங்களாதேஷ் அகதிகள் மாதிரி ஊர் ஊரா போய் கெஞ்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். இதுதான் நிலைமை. கண்டிப்பா ஒரே வார்த்தை சொன்னா செலக்டிவ் அம்னீஷியா இருக்காங்க இங்க இருக்கிற எதிர்கட்சிகள், எல்லா அரசியல்வாதிகளும். நீங்க சொன்ன மாதிரி இந்துக்கள் எப்ப விழிப்படைகிறாங்க அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.